இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் தம்ப்லைனே பார்த்துருப்பீங்க, ஸ்டோரியில் ஸ்வைப் அப் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோவை நான் ஸ்வைப் அப் லிங்கில் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வைக்க போகிறேன். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விட்மீட்டில் போயிட்டு டவுன்லோட் போட்டுட்டேன், எந்த எஸ்டி தேவையோ செலக்ட் பண்ணி நான் டவுன்லோட் போட்டுட்டேன். 10K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் அப் லிங்கோட ஸ்டோரி போட முடியும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமோட ரூல். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் புரியும். எஸ், இப்போ நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு சர்ச் ஆப்ஷன் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா IGTV ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து காட்டுது. இப்போ நீங்கள் இதை ஒரு ட்ரைலர் மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் போட்டுக்கிறேன் IGTV. இப்போ முக்கியமான விஷயமே இதுதான், நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவோட கரெக்ட் லிங்க்கு காப்பி பண்ணி இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். டைட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுடலாம். இப்போ நான் சும்மா வீடியோக்காக செக் திஸ் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு சிம்பிள் போட்டுடுறேன். இப்போ இதெல்லாம் போஸ்ட் போட்டுடுறேன், பாருங்க அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தம்ப்லைன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணி, இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் இருக்க தம்ப்லைனை வந்து போஸ்ட் போட போகிறேன். ஸ்வைப் அப்னு டைப் பண்ணி ஒரு சிம்பிள் வந்து வைக்க போகிறேன். பாருங்க இவ்வளோ ஸ்வைப் அப் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த இதுவை வந்து வைக்கிறேன். இப்போ மேலே இருக்க ஐக்கான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் IGTV வீடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டால் நம்ம போட்ட IGTV வீடியோலாம் காமிக்கும். எந்த வீடியோவை லிங்காக போடணும்னு நினைக்கிறேனோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கால் டு ஆக்ஷன் ஆடட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஸ்டோரி போஸ்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வைப் அப் பண்ணுறேன், டைரெக்டாக IGTV நம்ம எந்த வீடியோ போட்டோமோ அது காமிக்குது. இப்போ நான் கிளிக் திஸ் லிங்க்னு போட்டிருக்கேன்ல, அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த URL காமிக்குது பார்த்தீங்களா. இதை நான் கிளிக் பண்ண உடனேயே டைரெக்டாக என்னை யூடியூப் பேஜ்க்கு கூட்டிகிட்டு போயிடுது. நான் எந்த வீடியோ வந்து ஃபாலோவர்ஸை பார்க்கணும் வைக்கணும்னு நினச்சேனோ அந்த வீடியோ கரெக்டாக வந்து போகுது. ஸோ சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.